ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல் நலம் சார்ந்த பல பிரச்சனைகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு இந்த சுவாசம் சார்ந்த சளி, இருமல், நுரையீரல் பிரச்சனை, சோ மொத்தமா இந்த கபம் சார்ந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு தரக்கூடிய மூன்று மிக முக்கிய மருத்துவ மூலிகைகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து துளசி. துளசிய பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு ஒரு பாரம்பரிய மருத்துவ மூலிகை வந்து இது. நிறைய ஆயுர்வேத மருந்துகள்ல இது வந்து பயன்படுது. ஒரு குழந்தைக்கு நீங்க வந்து சளி பிடிச்சிருக்கு, இருமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஹாஸ்பிட்டல் போனா கூட, சோ அங்க டாக்டர்ஸ் எழுதி தரக்கூடிய அந்த டானிக் பாத்தீங்கன்னா இந்த துளசியோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து இருக்கும். அதே மாதிரி நீங்க பெரியவங்க வரைக்கும் நீங்க சளின்னு போயிட்டாலே இந்த துளசியோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து அதனுடைய டானிக்ஸ்ல வந்து இருக்கும். சோ அவ்வளவு மிக முக்கிய மருத்துவ பண்பு கொண்டதுதான் இந்த துளசி. ஆனா இந்த துளசி வந்து இன்னைக்கு எல்லார் வீட்லயும் இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு சில வீடுகள்ல தான் இந்த துளசி வந்து வளர்க்கறாங்க, பல வீடுகள்ல வந்து இந்த துளசி வந்து கிடையாது. என்னுடைய ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த லாக்டவுன் பீரியட்ஸ்லயாச்சும் நீங்க உங்க வீடுகள்ல வந்து இந்த துளசிய வளர்க்கணும் அப்படின்றதுதான். ஏன்னா இதுக்கு வந்து பெரிய இடம்லாம் தேவையில்ல, ஒரு சின்ன தொட்டி இருந்துச்சுன்னா போதும். நீங்க அந்த விதைகள்ல தூவி விட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து துளசி வந்து வளர்ந்துரும். சோ உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ ஒரு அஞ்சாறு இலைகளா பிச்சு பிச்சு நீங்க வாயில போட்டு மென்னு கூட சாப்பிடலாம். சோ ஏன்னா ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, அவ்வளவு ஒரு மிகச்சிறந்த மருத்துவ மூலிகைகள் நம்ம வீட்டுல விட்டுப்ட்டு நம்ம எங்கேயோ போய் தேடி மருந்தா வாங்கி சாப்பிட்டு இருக்கோம். அது நம்ம இயற்கையாவே நம்ம பக்கத்திலே கிடைச்சிச்சு அப்படின்னா உங்க உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுறதுக்கும், இது வந்து ஒரு ரெஸ்பிரேட்டரி டானிக் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளுக்கான மிக முக்கிய டானிக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டானிக்கா வந்து இது செயல்படும். ஏதாச்சும் வைரல் இன்ஃபெக்ஷன் உங்க உடம்புக்கு வந்துச்சுன்னா அதை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை வந்து இந்த துளசிக்கு உண்டு. அதே மாதிரி உங்க திசுக்கள்ல இருக்கக்கூடிய அலர்ஜி மற்றும் வீக்கத்தை கட்டுப்படுத்தும் தன்மை உண்டு. ஒரு நோயை எதிர்த்து, ஒரு தொற்று நோயை எதிர்த்து போராடுறதுக்கு இதுல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து இருக்கு. அதனால உங்களுக்கு இந்த சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளை தரக்கூடிய தொற்றுகளை எதிர்த்து போராடும் அளவுக்கு அதிகமான குணம் வந்து இந்த துளசிக்கு உண்டு. அதனாலதான் நிறைய டானிக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த துளசியோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து இருக்கும். சோ அதனால இந்த செடிகளை உங்க வீட்டுல வளங்க. நிறைய மருத்துவ பண்புகள் கொண்ட இந்த செடி முக்கியமா சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு, இப்ப இருக்கிற காலகட்டத்துல உங்களுக்கு சுவாசம் சீராக இருக்கணும் அப்படின்னா இந்த துளசி இலைகளை வந்து டெய்லி அஞ்சாறு பிச்சு நீங்க வாயில போட்டு மெல்லுங்க. அப்படி இல்லைன்னா கஷாயம் வச்சு குடிக்கலாம். இது வந்து ஒரு சிறந்த இம்யூன் பூஸ்டரா வந்து உங்களுக்கு செயல்படும். சோ இந்த துளசி உங்க வீட்டு பக்கத்துல கிடைக்கல அப்படின்னாலும் நீங்க பவுடர்ஸா வாங்கி கூட நீங்க யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அருகாமையில் உள்ள நாட்டு மருந்து கடைகள்ல இதனுடைய பவுடர்ஸ் வந்து கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஆன்லைன்ல பை பண்ற லிங்க் வந்து நான் கொடுக்கறேன், இதை செலக்ட் பண்ணி நீங்க பை பண்ணிக்கோங்க. என்னோட முக்கியமான ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த லாக்டவுன்லயாச்சும் நீங்க வந்து வீடுகள்ல துளசி வளர்க்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நம்ம வீடியோல ரெண்டாவதா பார்க்க போற மூலிகை வந்து ஜுலாய். இதனுடைய தாவரவியல் பெயர் வந்து டினோஸ்போரா கார்டிஃபோலியா அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுக்கு தமிழ்ல வந்து சீந்தல் கொடி அப்படின்னு பேரு. இது வந்து கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு உங்களுக்கு வெத்தலை கொடி மாதிரியே இருக்கும். இதற்கு நிறைய பெயர்களும் உண்டு. வஞ்சிக்கொடி, ஆகாசவல்லி, அமிர்தவல்லி, சோமவல்லி, சாகாமூலி, இந்த மாதிரி பல பெயர்களோட இந்த சீந்தல் கொடி வந்து அழைக்கப்படுது. இது வந்து உங்க உடலின் பாதுகாப்பு மேம்படுறதுக்கான உடலின் உட்புறம் உள்ள திசுக்களை வந்து தூண்டும் தன்மை கொண்டது. இதுவும் உங்க உடல்ல எதுவும் வைரல் இன்ஃபெக்ஷன் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதற்கான எதிர்த்து போராடும் ஒரு பாதுகாப்பை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஆக மொத்தத்துல சுவாச சிக்கல்களுக்கு எதிரான பாதுகாப்பை வந்து உங்களுக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாம உள்ளார்ந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து மேம்படுறதுக்கு இது வந்து உதவுது. அதாவது இம்ப்ரூவ்ஸ் இன்னேட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். உள்ளார்ந்த திசுக்கள்ல இருந்து உங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து மேம்படுறதுக்கும் பலப்படுத்துறதுக்கும் இந்த சீந்தல் கொடி வந்து உங்களுக்கு உதவும். இது வந்து இந்தியால எல்லா இடத்துலயும் வளரக்கூடியதுதான். பட் நம்ம வீடுகள்ல, நம்ம சுற்றுப்புறங்கள்ல இதை நீங்க பாக்கல அப்படின்னாலும் இதனுடைய ஜூஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல கூட கிடைக்குது. இது பிளஸ் துளசி ரெண்டும் சேர்ந்த ஜூஸும் உங்களுக்கு வந்து கிடைக்குது. சோ அதனுடைய லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். சோ இதையும் நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குறதுக்கு ரொம்பவே வந்து உதவும். அது மட்டும் இல்லாம டயபெட்டிஸ்க்கு இது உதவுது. ஹை கொலஸ்ட்ரால் உள்ளவங்களுக்கு, அலர்ஜி அதிகமா உள்ளவங்களுக்கு, கேன்சர் பேஷண்ட்டுக்கு, அல்சர் இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாம் ஒரு முக்கிய மருத்துவ பொருளா இந்த ஆயுர்வேதத்துல வந்து சேர்க்கப்படுது இந்த சீந்தல் கொடி. நமக்கு அன்றாட ஏற்படக்கூடிய சளி, கபம் சார்ந்த பிரச்சனைகள், காய்ச்சல் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை உடம்புல இன்க்ரீஸ் பண்றதுக்கு இதை வந்து பயன்படுத்தலாம்.
மூணாவதா நம்ம பார்க்க போற மருத்துவ மூலிகை வந்து அஸ்வகந்தா. இது வந்து ஒரு எவர் கிரீன் சர்ப் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ஜென்ரல் டானிக். எதுக்காக அப்படின்னா உங்களுடைய எனர்ஜி வந்து பூஸ்ட் பண்றதுக்கான ஜென்ரல் டானிக் அப்படின்னு சொல்லலாம் இந்த அஸ்வகந்தாவை. இது வந்து பார்த்தோம்னா உடலின் திசுக்கள் வந்து புத்துயிர் பெறுவதற்கு உதவுகிறது. அதே மாதிரி ஒரு நோய் தொற்று இருக்கும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய பதட்டம், மன அழுத்தம் இதெல்லாம் உடைச்சு உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து விடுபடுறதுக்கான ஒரு உணர்வை வந்து பாடிக்கு வந்து கொடுக்கறதுக்கு இது வந்து முக்கிய பங்கு வகிக்குது. ஒரு பாதிப்புனால உங்க உடல்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய வலி வீக்கத்தை ஒவ்வொரு திசுக்கள்லயும் வந்து அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் குறைக்கிறதுக்கும் வந்து உதவுது. அதே மாதிரி உடல்ல இருக்க ஒவ்வொரு திசுக்கள்லயும் உங்களுக்கு ஊட்டப்படுத்தி அதை வளர்க்கறதுக்கு ஊக்குவிச்சு அதை வலிமை அடைய செய்து அந்த நோய்களை விரட்டி அடிக்கிற தன்மை வந்து இந்த அஸ்வகந்தாவுக்கு உண்டு. இதுவுமே வந்து ஆயுர்வேதத்துல ஒரு மிகச்சிறந்த மருத்துவ மூலிகையா வந்து மிக முக்கிய மருந்துகளுக்கு வந்து பயன்படுது. நாம இப்ப பார்த்த மூணுமேவும் துளசியும் சீந்தல் குடியும் பிளஸ் அஸ்வகந்தாவும் உங்களுக்கு ஆயுர்வேதத்துல பயன்படுத்தக்கூடிய மருத்துவ மூலிகைகள் தான். சோ நம்ம நாட்டுல எல்லாமே கிடைக்கக்கூடியதுதான். இதை வந்து மூணையும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு கபம் சார்ந்த பிரச்சனைகளான சளி, காய்ச்சல், இருமல், சுவாசப்பாதை பிரச்சனைல சுவாசப்பாதையில சிக்கல்கள் ஏற்படுறது, சோ இதெல்லாம் வந்து தவிர்த்து உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்திய உடம்புல வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கும் உங்க எனர்ஜியை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை மட்டும் நீங்க அன்றாட ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கனாலே இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல இருந்து நீங்க உங்க உடலை வந்து காப்பாத்திக்கிறதுக்கு இதுவே வந்து மிகப்பெரிய வாய்ப்பு அமையும் அப்படின்றதோட இந்த வீடியோவை நான் வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோல உள்ள இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.